ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. டிஎன்இஏ 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரியா, முதலே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது எக்ஸ்பெக்டட் ஒன்னா. இதே தான் உங்கள் கட் ஆஃப் ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ரஃப் ஐடியா, எப்படி நீங்கள் என்ன ரவுண்டில் வரீங்கன்னு ஒரு ரஃபான ஐடியா கொடுக்கும். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சரியா, ஸோ ஃபஸ்ட் ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ, கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கே பண்ணுறது இல்லை. ஸோ நீங்களாம் லைக் பண்ணால் தான் அடுத்து வீடியோஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்குமே கிடைக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட் ஆஃப் இதை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம வி ஆர் டிசைன்ட் அப்படின்னா, 2023 கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ 2023 மூணு ரவுண்டு தான் கவுன்சிலிங் இருந்துச்சு. எப்போவுமே ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ, ரவுண்ட் ஃபோர்னு நாலு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும் எல்லா டிஎன்இஏலையும். பட் போன வருஷம் மூணே ரவுண்டில் என்ன செஞ்சுட்டாங்க, கவுன்சிலிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சரியா, இந்த ரவுண்ட்னா என்ன, ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீனா, இப்போ ரவுண்ட் ஒன்னில் எல்லா காலேஜுமே உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கும், எல்லா காலேஜிலுமே சீட் இருக்கும், நீங்கள் எதுலனாலும் என்ன செய்யலாம், சாய்ஸ் ஃபில்லிங் எந்த காலேஜ்னாலும் கொடுக்கலாம். பட் ரவுண்ட் டூக்கு வரும்போது, ரவுண்ட் ஒனில் சீட்டு எடுத்து முடிச்சுட்டு மீதி இருக்கும் தெரியுமா, அது மட்டும் தான் ரவுண்ட் டூவில் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஃபில் பண்ண முடியும். ரவுண்ட் த்ரீ வரும்போது ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூவில் சீட்டு எடுத்துட்டு மீதி எந்தெந்த காலேஜில் சீட் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் ரவுண்ட் த்ரீயில் ஃபில் பண்ண முடியும். அதனால் ரவுண்ட் ஒனில் இருக்கவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ போன வருஷம் ரவுண்ட் ஒன்னை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் கட் ஆஃப் 200 இருந்திருக்கு. சரியா, நிறைய பேர் 200 எடுத்திருந்தாங்க, எத்தனையோ பேர். ஸோ 200லேருந்து 177 வரைக்கும் எடுத்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க, எலிஜிபிளாக இருந்தாங்க போன வருஷம். சரியா, இதிலிருந்து 200லேருந்து 177 வரைக்கும். தென் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 176.99 142 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க்ஸ் மேலே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தவங்க எல்லாருமே செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிளாக இருந்திருக்காங்க. தென் தேர்ட் ரவுண்டை பொறுத்தளவுக்கு 141.86 மீதி லாஸ்ட் கட் ஆஃப் 77 இல்லை 77.5 இருக்கும், அது வரைக்கும் எல்லாருமே தேர்ட் ரவுண்டு. சரியா, ஸோ இது போன வருஷத்தோட டேட்டா. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரிடிக்டட் ஒன்னு நான் நினைச்சிருக்கேன், இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். சரியா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் அதே மாதிரி எப்படியுமே 200 இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் தான். ஸோ 200 ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபினிஷிங் கட் ஆஃப் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 175 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா டாப்பர்ஸ் கொஞ்சம் மார்க் கம்மியாகலாம் பிகாஸ் சென்டம்ஸ் குறைஞ்சிருக்கனால ஃபஸ்ட் ரவுண்டில் கட் ஆஃப் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறோம், இந்த வருஷம் அசியூம் பண்ணுறோம். ஸோ அதனால் போன வருஷம் 177, இந்த வருஷம் 175 அது குறையலாம், 175 வரைக்குமே ஃபஸ்ட் ரவுண்ட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பேசுவோம் கட் ஆஃப் பற்றி. பட் இப்போதைக்கு 175 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் 175 வரைக்கும் வரீங்கன்னா, அவங்களாம் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் 174.5 இருந்து 140.5 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். தென் 140 கட் ஆஃபில் இருந்து 77.5 இல்லை 77 எது லாஸ்ட் கட் ஆஃபோ அது வரைக்கும் இருக்கவங்க தேர்ட் ரவுண்டில் வரலாம். இது ரவுண்ட் 4 வரைக்கும் போச்சு, ஒருவேளை எப்போதும் போல் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வரைக்கும் போச்சுன்னா அகெயின் நம்ம அது வந்து 2022 கட் ஆஃபை பேஸ் பண்ணி திருப்பி நம்ம என்ன செய்யணும், போடணும். பட் மூணு ரவுண்ட் இருக்கும் பட்சத்தில் இது மோஸ்ட்லி 90% இந்த கட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா, போன வருஷம் மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும், கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டாப்பர்ஸ் சென்டம் குறைஞ்சிருக்குங்கிற இந்த ஃபேக்டர்ஸை நம்ம கருத்தில் கொண்டு இந்த மாதிரி கட் ஆஃபை நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃபில் வரவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸ் என்ன செஞ்சுக்கோங்க, சாய்ஸ் லிஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், என்னென்னா இப்போ நான் வந்து 174 வரேன், நான் வந்து அப்போ செகண்ட் ரவுண்டுக்குள்ள காலேஜ் மட்டும்தான் கொடுக்கணுமா, சாய்ஸ் லிஸ்ட் வச்சுக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க காலேஜஸ்மே சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி 174 கூட ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வரலாம். சரியா, நான் இது வந்து ஒரு ரஃப்பான பிளான் தான். இப்போ 175 இது 177 ஆகலாம், 173 ஆகலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான். ஸோ அதனால் இப்போ செகண்ட் ரவுண்டில் வரவங்க செகண்ட் ரவுண்டில் காலேஜ் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட் ரவுண்டில் வர காலேஜஸ்மே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது அதில் சீட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது, அவ்வளோதான், சிம்பிள். சரியா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் திஸ் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்கமிங் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வருது, என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.